நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு என்று காரணம் காட்டி அரசு அதிகாரிகளும் காவல்துறையும் மூர்க்கத்தவனாக இருந்து தலைமைத்தனாக பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான இடத்தை காலி செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. இங்க ஒண்ணு பொதுப்பணித்துறை அலுவலகம் எதுவும் கட்டப்போறதுன்னா அது வந்து அலுவலகம் வந்து வரப்போறது கிடையாது. முழுக்க முழுக்க பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய ரியல் எஸ்டேட் உரிமையாளர்களும் சேர்ந்து கொண்டு ஒரு கபல நாடகத்தை நடத்தி இந்த மக்களை அப்புறப்படுத்துவதற்கு முயற்சிக்கிறார்கள். அந்த மக்கள்லாம் இந்த வீடுகளை கட்டுவதற்கு எவ்வளவு பாடுபட்டிருப்பாங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க, அதையெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் அதிகாரிகள் இடிக்கிறார்னா அந்த ரியல் எஸ்டேட் உரிமையாளர் போடக்கூடிய பிச்சைக்காக இப்படி அதிகாரிகள் இன்னைக்கு கண்ணையா என்கிறவர் உடல்ல தீமூட்டி இன்னைக்கு உயிரிழந்திருக்கிற ஒரு அதிர்ச்சியான செய்தி என்கிறவர் உண்மையிலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அது தற்கொலை அல்ல, இந்த அதிகாரிகளால் திட்டமிட்டு நடத்தப்பட்டிருக்கிற படுகொலை. நீதிமன்ற நடவடிக்கை என்ற பேர்ல அதிகாரிகள் அவங்க இஷ்டத்துக்கு எதை வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம். அப்புறம் ஆட்சி எதிர்த்து அமைச்சர் பதவி இருக்கு. ஒருவேளை அரசு இந்த வீடுகளை இடிக்கிறத தடுத்து நிறுத்தாம இடித்த வீடுகளை புதுசா கட்டி கொடுக்கலன்னா இந்த மக்களை எல்லாம் அவர்கள் கட்டியிருக்கக்கூடிய புதிய அப்பார்ட்மெண்ட்ல நாங்கள் தலைமை தாங்கி கொண்டு போய் குடியேற்றுவோம். 60 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஏழை நடுத்தர மக்களுடைய வீடுகளை நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு என்று காரணம் காட்டி அரசு அதிகாரிகளும் காவல்துறையும் மூர்க்கத்தவனாக இருந்து தலைமட்டமாக இருக்கிறது வன்மையான கண்டிப்பாக. இது மேல்நிலை புறம்போக்கு என்பதற்கான எந்த ஆதாரமும் இல்லை. இது முழுக்க முழுக்க பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான இடம். பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான இடத்தை காலி செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. இங்க ஒண்ணு பொதுப்பணித்துறை அலுவலகம் எதுவும் கட்டப்போறதுன்னா அங்க இருந்து அலுவலகம் வந்து வரப்போறது கிடையாது. முழுக்க முழுக்க பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய ரியல் எஸ்டேட் உரிமையாளர்களும் சேர்ந்து கொண்டு ஒரு கபல நாடகத்தை நடத்தி இந்த மக்களை அப்புறப்படுத்துவதற்கு முயற்சிக்கிறார்கள். நான் இந்த நேரத்துல என்ன சொல்ல விரும்புறேன்னா ஒருவேளை அரசு இந்த வீடுகளை இடிக்கிறத தடுத்து நிறுத்தாம இடித்த வீடுகளை புதுசா கட்டி கொடுக்கலன்னா இந்த மக்களை எல்லாம் அவர்கள் கட்டியிருக்கக்கூடிய புதிய அப்பார்ட்மெண்ட்ல நாங்கள் தலைமை தாங்கி கொண்டு போய் குடியேற்றுவோம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். பணக்காரர்கள் வசதி படுத்தவர்கள் குடியிருப்பதற்காக ஏழை எளிய மக்களை எல்லாம் எடுத்தம் கவுத்துங்கிற முறையில் இன்னைக்கு அதை விடுத்து நாசமாக்குவது, அந்த மக்கள்லாம் இந்த வீடுகளை கட்டுவதற்கு எவ்வளவு பாடுபட்டிருப்பாங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க, அதையெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் அதிகாரிகள் இடிக்கிறாருன்னா அந்த ரியல் எஸ்டேட் உரிமையாளர் போடக்கூடிய பிச்சைக்காக இப்படி அதிகாரிகள் மூர்க்கத்தனமா மாறி இருப்பது வன்மையான கண்டனத்துக்குரியது. அதே போல இந்த சம்பவத்தில் ஈடுபட்டு இந்த இடிப்பு சம்பவத்தை பாதிக்கப்பட்ட ஒருவர் இன்னைக்கு கண்ணையா என்கிறவர் உடல்ல தீமூட்டி இன்னைக்கு உயிரிழந்திருக்கிற ஒரு அதிர்ச்சியான செய்தி என்பது வந்திருக்கிறது. உண்மையிலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அது தற்கொலை அல்ல, இந்த அதிகாரிகளால் திட்டமிட்டு நடத்தப்பட்டிருக்கிற படுகொலை. எனவே காவல்துறை என்பது தமிழக அரசு அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது கொலை வழக்கு அல்லது தற்கொலைக்கு தூண்டிய வழக்கை பதிவு செய்து இதில் சம்பந்தப்பட்டிருக்கிற அதிகாரிகள் அவ்வளவு பேரையும் கைது செய்ய வேண்டும். இல்லையானால் இது நியாயமா உரிய நியாயம் வழங்கியது ஆகாது. அதே போல அந்த குடும்பத்தை இறந்து போன அந்த குடும்பத்திற்கு 50 லட்சம் ரூபாய் நிவாரணத்தை முதலமைச்சர் அறிவிக்க வேண்டும். நாம் மாண்புமிகு முதலமைச்சரை கேட்டுக்கொள்ள விரும்புவதெல்லாம் என்னன்னா நீதிமன்ற நடவடிக்கை என்ற பேர்ல அதிகாரிகள் அவங்க இஷ்டத்துக்கு எதை வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம்னா அப்புறம் ஆட்சி எதிர்த்து அமைச்சர் பதவி எதுக்கு என்கிற கேள்விதான் இன்றைக்கு மக்கள் மத்தியில் எழும்புகிறது. எனவே முதலமைச்சர் உடனடியாக தலையிட்டு இது நீதிமன்றத்தில் நீங்கள போனால் நீதிமன்றத்துக்கு போற போது சம்பந்தப்பட்ட மக்களுக்கு நோட்டீஸே கொடுக்கல, அவங்களுடைய கருத்துக்களையே கேட்கல, குடியிருக்கக்கூடிய மக்களுடைய கருத்தை கேட்காம அந்த இடத்த காலி பண்ணி நீதிமன்றம் எப்படி உத்தரவு போட முடியும்? எனவே முழுக்க முழுக்க இதில் என்னன்னா பல கோடிக்கணக்கான ரூபாய் பணம் கைமாறிதான் இந்த மோசடி என்பது நடந்திருக்கிறது. இதுல முழுக்க முழுக்க பல அதிகாரிகள் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள், அரசியல் செல்வாக்குள்ளவர் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் இன்றைக்கு குற்றவாளி குழுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் அழுத்தமாக வலியுறுத்தி இந்த குடிசைகளை இடித்து இந்த மக்களை காலி பண்ணிட்டு போய் எங்கேயோ தொலை தூரத்தில் கொண்டு போய் குடியமர்த்துகிற அப்படிப்பட்ட காரியத்தை அனுமதிக்க கூடாது. தினந்தன உழைப்பாளியா இருக்கிற இவங்க கொண்டு போய் 50 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டருக்கு அந்தாண்டு கொண்டு வச்சா அந்த மக்கள் எங்க பிழப்புக்கு போறது? அவங்களுக்கு என்ன அரசாங்கம் வேலை கொடுத்துருமா? நீங்க உடனே அரசாங்கமே எல்லாருக்கும் வேலை கொடுத்துருங்க, நீங்க எங்க வேணாலும் கொண்டு போய் குடியமர்த்துங்க. 50 கிலோமீட்டர் தினம் வந்துட்டு போறதுனாக்கா அவங்களுக்கு எவ்வளவு செலவாகும்? தினம் அன்றாட உழைப்புக்கு என்ன வழி இருக்காங்க? எனவே இதெல்லாம் ஏழைகளை நகரத்தை விட்டு அப்புறப்படுத்திட்டு இதெல்லாம் சிங்கார சென்னை என்பது கோடீஸ்வரனுடைய சென்னையாக மாற்றுகிற ஒரு சதி அதற்குள்ளே இருக்கிறது.
என்றுதான் நான் திட்டமிட்டு குறிப்பிட விரும்புகிறேன். எனவே தமிழக முதலமைச்சர் தலையிடணும். சட்டப்படி எது போட்டாலும் எங்களுக்கு பரவாயில்ல. இந்த குடிசைகளை நீங்க அப்புறத்து நிறுத்தலன்னா எந்த அபார்ட்மெண்ட்டுக்காக நீங்க எந்த அபார்ட்மெண்ட் கட்டுறவனுக்காக இந்த காரியத்தை செய்யறீங்களோ அந்த அபார்ட்மெண்ட்ல இந்த மக்களை கொண்டு போய் குடியேற்றி அங்கேயே வாழ வைக்க வேண்டிய கட்டாயத்துக்கு நாங்க தள்ளப்படுவோம் என்பதை அரசுக்கு நாங்க தெரிவிச்சு வருகிறோம்.